ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீக் மேக்கப் தான். மினிமலான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே அது வந்து செட் ஆகும். எடுத்துட்டு ஃபுல்லாக நாங்கள் இதான் என்னோட ஃபைனல் லுக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைஷ்ணவி வினோத்குமார். என்னடா இன்றைக்கி அப்படியே ரெடியாகி நிற்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, எங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி. ஸோ அதுக்கு தான் வந்து ரெடியாக இருக்கேன். இந்த மேக்கப் வந்து எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்றத வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான மேக்கப் தான், மினிமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு குயிக் மேக்கப் தான் வந்து பண்ணி காட்ட போகிறேன். நம்ம ஒரு பார்ட்டிக்கெலாம் போனால் ஈஸியாக மேக்கப் பண்ணிட்டு போகலாம். அதை ரொம்பலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் மினிமலான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி மேக்கப் பண்ணுறது எப்படி அப்படின்றது பார்க்கலாம். ஏன்னா நம்ம சேனலில் வந்து அதுவும் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி பியூட்டி ரிலேட்டடான டிப்ஸும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே மேக்கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கணும். ஸோ வந்து ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூஸ்வலாக வந்து செட்டாஃபில் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய ஸ்கின்க்கு அது ரொம்ப செட் ஆகிடுச்சு. எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே அது வந்து செட் ஆகும். அது ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் போடணும். நான் வந்து டைரெக்டாக ப்ரைமர் போட போகிறேன். ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா என்வைபி இந்த பிராண்டில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ போட்டுடலாம். கொஞ்சமாக தாங்க, ரொம்ப இந்த அளவு தான், இந்த அளவு தான் குவான்டிட்டி. ஸோ அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து லாங்காக வந்து மேக்கப் வந்து ஸ்டே ஆகும், இல்லைன்னா உடனே அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ சும்மா லைட்டாக எந்த ப்ரைமர் யூஸ் பண்ணாலும் ஓகே, உங்கள் ஃபேஸ்க்கு எது சூட் ஆகும்னு பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரைமர் போட்டாலே உங்களுக்கு தெரியும் நல்லா அப்படியே வந்து ஒரு மேக்கப் வந்து செட் ஆகிற மாதிரி நம்மளுக்கே ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அது கண்டிப்பாக போட்டுருங்க. மாய்ஸ்சரைசர் இல்லைனா ப்ரைமர் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டுருவேன். ஓகே, ஸோ நான் இந்த இதை யூஸ் பண்ணி லென்ஸ் எடுத்துக்கிறேன். கையை யூஸ் பண்ணுறதோட இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நானே கையில் யூஸ் பண்ணி நிறையா தடவை கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால். ஓகே, சொல்யூஷன் போட்டாச்சு. பார்க்கறதையா போடுங்க. போடும்போது இது வந்து ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைனா வந்து உங்களுக்கு மேக்கப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் தாராளமாக கேஷுவலாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லென்ஸ் போடுறவங்களாக இருந்தால் நான் சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான், லென்ஸ் போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைமர் போட்டதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து பிபி க்ரீம் யூஸ் பண்ணுவேன். பாண்ட்ஸ்லேருந்து இந்த ஒயிட் பியூட்டி பிபி க்ரீம், இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினதுங்க. நான் வந்து எப்போ வாச்சும் தான் இதுவே யூஸ் பண்ணுவேன். ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அவ்வளோவா தீராது. ஸோ இது பார்த்திங்கனாலும் இவ்வளோதான், ரொம்ப கம்மியாக எடுத்தால் போதும். எடுத்துட்டு ஃபுல்லாக டாட் 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 எல்லா இடத்துலையும் போட்டுக்கோங்க. கழுத்துக்கும் மெயினாக போடணும், கழுத்தை வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து அப்புறம் ஃபேஸ் ஒரு கலரில், நெக்கும் ஒரு கலரில் தெரியும். ஸோ அதனால் கழுத்துக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் வந்து அந்த பியூட்டி பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் டேப் பண்ணி இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையாலே பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அதையே யூஸ் பண்ணிக்கிறேன்.
கொஞ்சம் இதுக்கு வந்து டைம் ஆகுங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு பிளெண்டிங் தான் ரொம்ப முக்கியம். சரியா பிளெண்ட் பண்ணலன்னா அப்படியே திட்டு திட்டா தெரியும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பிளெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஃபுல் ஸ்லீவ்னால நான் ஹேண்டுக்கு பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல. இதே உங்களுக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் இல்லை வந்து ஆஃப் ஸ்லீவ் போட்டிங்கன்னா அதுக்கும் வந்து நீங்கள் போடலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு மேக்கப் வந்து ஈவனாக இருக்கும். ஓகே, இப்போ சில இதெல்லாம் வந்து நான் அப்படியே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கையால் அப்படியே ஈவனாக பிளெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடர் போடுறதுனா போடலாம், இல்லை டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் வந்து நான் காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல இப்போது ரீசன்ட் டைம்ஸில். ஸோ நான் டைரெக்டாக வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறேன். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இல்லைனா வந்து நம்மளுக்கு எங்கேயாவது பிக்மெண்டேஷன் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் கன்சீலரும் நான் யூஸ் பண்ண போகிறேன், நம்ம பார்க்கலாம். எல்லாம் எடுத்து வச்சேன், கன்சீலர் வந்து மறந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கலர் சென்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறேன். பட் இது வந்து உங்களுக்கு பேரே அழிஞ்சிருக்கோ தெரியுதான்னு தெரில, ஏன்னா எல்லாமே வந்து நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் வாங்க மாட்டேன். இதில் தெரியுது பாருங்க, கலர் சென்ஸ் நான் வாங்கினா அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு இருக்கும், இது வந்து ஸ்டிக் டைப் தான், அது வந்து க்ரீம்லாம் கிடையாது, ஸ்டிக் டைப்பு. ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம போடுறதுக்கு. எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து பிக்மெண்டேஷன் டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்பவும் இதையும் நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணணும். பிளெண்டிங் தான் வந்து மேக்கப்பில் ரொம்ப முக்கியம். அது சரியாக பண்ணலன்னா நமக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ இங்கே டார்க் சர்க்கிள்ஸ் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். அதுவும் நம்மளை மாதிரி கிட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் கேட்கவே வேணாம். ஸோ அது வந்து நம்ம கலர் கரெக்டர் கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் அந்தளவு அட்வான்ஸ்டாலாம் இன்னும் மேக்கப் போல. ஸோ அதனால் நான் வந்து கன்சீலர் தான் யூஸ் பண்ணேன். ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபேஸில். இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக் வந்து போடணும், ஆனால் அதுக்கு முன்னாடி பேஸ் போட்டுக்கணும். ஸோ நான் வந்து இந்த வாடியிலேருந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் லிப் பாம் தான். இது சூப்பராக இருக்குங்கிறது. ரேட் பார்த்திங்கன்னா 60 or 70 rupees தான், ஆனால் செம்மையாக இருக்கும், உங்களுக்கு லாங் ஸ்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இது இந்தியாவிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன். இந்த ஒரே ஒரு இது தான், அதுவே இன்னும் இருக்குது. 7 months யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது போட்டிங்கன்னா பேஸ் கிடச்சிரும். ஓகே, இப்போ வந்து நம்ம டைரெக்டாக ஐ மேக்கப் போகலாம். ஃபஸ்ட்டு காஜல். காஜல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ மேக்கப்புக்கு காஜல் இல்லாமல் எதுவுமே வேலைக்காகாது. ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேபி லைன் நியூயார்க் லைன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற காஜல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இன்கேஸ் ஸ்மோக்கி இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணோம்னா இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது யூஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு காஜல் மட்டும்தான் போட போகிறேன். நான் யூஸ்வலாக கொஞ்சம் திக்காக தான் போடுவேன். ஸோ நான் லென்ஸ் போட்டிருக்கேன், பட் எனிவேஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நார்மலாகவே எப்பயும் இது பண்ணுற மாதிரி போடணும். ஓகே, காஜல் போட்டாச்சு. காஜல் போட்டோடனே உங்களுக்கு அப்படியே கண்ணே ஒரு பெரிய அழகாக டிஃபைன் ஆன மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐலைனர், லாக்மி இன்ஸ்டா ஐலைனர். இது ரொம்ப பேசிக்கான இது தாங்க, ஆனால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தான் நீங்கள் மேக்கப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிகினர்ஸ்னால் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் போட. இதுவும் வந்து நான் கொஞ்சம் திக்காக தான் போடுவேன், ஏன்னா கண், ஐ மேக்கப் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் அது வந்து கொஞ்சம்
பார்த்துக்கோங்க. ஓகே போட்டாச்சு. இதுக்கு மேலே திக்காக வேணாம், ஏன்னா நீங்கள் ட்ரெடிஷ்னல் வியர் போடும்போது இன்னும் திக்காக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது பார்ட்டி வியர்ன்றதுனால இந்த அளவு போதும். ஓகே இப்போ வந்து நம்ம ஐப்ரோஸ் வந்து நம்ம வரையணும். நான் வந்து எப்பயுமே ஐப்ரோஸ்க்கு வந்து பிளாக் யூஸ் பண்ண மாட்டேன், ப்ரௌன் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் நேச்சுரலாக இருக்கும் நம்ம ஐப்ரோ. ஸோ அதனால் இது வந்து ப்ரௌன் கலர் தான். இதோட இது என்னன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இது வந்து அலைஞ்சிடுச்சு, ஸோ எனக்கு தெரியல. நான் இன்கேஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக தான் போடணும். ஏதோ நீங்கள் போட்டு ரொம்ப இது பண்ணிட்டீங்கன்னா அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. போட்டேன், அவ்வளோதான். ரொம்ப லைட்டாக, நான் ரொம்ப எதுவுமே டார்க்காக போட மாட்டேன். ஸோ இந்த ப்ரெஷ் வச்சு நம்ம வந்து சீவிடலாம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஆக்சுவலாக நான் வந்து த்ரெட்டிங் பண்ணல, பண்ணி ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது. பட் இது போட்டிங்கன்னா ஓரளவு ஓகேவாக இருக்கும். ஓகே அடுத்தது மஸ்காரா. மஸ்காரா வந்து கலோசல் வால்யூம் எக்ஸ்ப்ரெஸ் மஸ்கா. இது வந்து மேபிலைன் பிராண்ட்லேருந்து தான். மேபிலைன் வந்து யூஸ்வலாகவே நல்லாயிருக்கும், ஸோ அதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஐலாஷ் வந்து நீங்கள் இந்த மாதிரி மஸ்கரா யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும், இல்லைனா வந்து அந்தளவுக்கு தெரியாது. அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து நீங்கள் கர்லர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து அழகாக இருக்கும். பட் நான் அதை யூஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு இது மட்டும்தான் போட போகிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப குயிக் மேக்கப் அப்படின்றதுனால எவ்வளோக்கு அவ்வளோ மினிமமாக போட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஓகே அதுக்கப்புறம் ஹைலைட்டர். ஹைலைட்டர் யூஸ்வலாக நான் எப்பயுமே யூஸே பண்ண மாட்டேன், பட் வந்து கொஞ்சம் பார்ட்டி லுக் அப்படின்றதுனால நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கியூ ஸ்டார் குவிக்கி அந்த ப்ராண்ட்லேருந்து, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதான்னு தெரில, அந்த ப்ராண்ட்லேருந்து இந்த ஹைலைட்டர் எஸ்கியூ ப்ராண்ட். இது பாருங்களா, பென் மாதிரி இருக்கு. ஸோ இது இந்த இடத்துல கொஞ்சம், இந்த இடத்துல கொஞ்சம், அவ்வளோதான். எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லைனா நீங்கள் கையிலே வந்து பிளெண்ட் பண்ணி விட்டாலும் ஓகே. நான் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எது போட்டாலும் லிப்ஸ்டிக் போடலன்னா அது எடுபடவே படாது. அதுவும் நான் இந்த பார்ட்டி அப்படின்றதுனால கொஞ்சம் டார்க் ஷேட், லைட்டு டார்க் ஷேட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நைக்காலேருந்து ஆல்டே மேட் ஃபினிஷ் அது தான். இதோட இது வந்து சோல் சிஸ்டர். இது ஆக்சுவலாக இதோட ஆமாம் சோல் சிஸ்டர், உங்களுக்கு தெரியுதா? இந்த இது தான். இது வந்து உங்களுக்கு நியூட் ஷேட் தான், அதனால் டார்க்காக ரொம்பலாம் தெரியாது. சும்மா ஒரு 3 டாட் தான் வச்சேன். வச்சுட்டு ரொம்ப மைல்டாக தாங்க இருக்கும், ரொம்ப டார்க்காலாம் இருக்காது. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து எனக்கு பேலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து ப்ளஷ்ஷாகவும் ஐஷேடாவாகவும் யூஸ் பண்ணிடுவேன். நான் தனியாலாம் போட மாட்டேன், ஏன்னா வந்து எனக்கு அந்தளவு ரொம்ப மேக்கப் நிறைய போடுறதுக்கு விருப்பம் கிடையாது. அதனால் இதிலே நான் முடிச்சிருவேன், லைட்டாக தெரிஞ்சால் போதும் அப்படின்ட்டு.
இது வந்து ஃபேஸ் மேக்கப் வந்து இதோட முடிஞ்சது, எல்லாமே போட்டுட்டேன். இதுக்கப்புறம் எந்த ப்ராடக்ட்ஸும் பெருசாக கிடையாது. ஸோ இதோட என்னோடய ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் இயரிங், ஹேர்ஸ்டைல்லாம் செஞ்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்றது ஃபைனல் லுக் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸே தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதோ யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இதுதான் பேசிக்கான ப்ராடக்ட், இதில் சிலது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். பட் இது ரொம்ப முக்கியமான பேசிக்கான விஷயம், உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, நம்ம ரெடி ஆகிட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன். எப்போதுமே ஹேர் வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடி சீரம் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து எந்த சீரமாக இருந்தாலும் ஓகே, உங்கள் ஹேர்க்கு எது செட் ஆகுதோ அது பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஹேர் வந்து ரொம்ப அப்படியே பறக்காமல், அதுவும் நம்ம தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு தலை செய்யும்போது கண்டிப்பாக பறக்கும். ஸோ சீரம் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. தலை வந்து சிக்கெடுக்கவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஹேர்ஸ் நல்லா செட் ஆகும். அதே மாதிரி இந்த பெரிய பல்லு சீப் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணுங்கள் சிக்கெடுக்கிறதுக்கு. அப்போ தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும். இது வந்து ஒரு சின்ன டிப். அவ்வளோதாங்க, இதான் என்னோடய ஃபைனல் லுக்கு. ஹேர் ஸ்டைல் இப்படி தான், பொட்டு வந்து இந்த கொஞ்சம் பெரிய பொட்டு தான் வச்சுருக்கேன், இயர்ரிங் எல்லாமே போட்டாச்சு. இதுதான் வந்து இன்றைக்கி நான் போட போகிற ட்ரெஸ்ஸு. ஸோ ஃபுல் ஸ்லீவ் வச்ச ஒரு அழகான ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி நீங்களும் பக்கத்தில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கோ இல்லை பார்ட்டிக்கோ ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த மேக்கப் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவும் டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அதுவரையும் தமிழ் போல் வாழ்க.